நாங்கள் யூஸ் பண்ணுற ஷீட்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வெல்டிங் பார்த்துருப்பீங்க, இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும், டாட் டாட்டாக அங்கங்கே இல்லாமல் கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இந்த ஹோஸை கார்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கார்ட் கொடுத்துருக்குறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து 90mm ஆக்சலை இங்கே வந்து சேனல் கொடுக்காமல் 90mm ஆக்சலை கடைஞ்சே போட்டிருக்குறோம். இதில் நாங்கள் 3mm பயன்படுத்துகிறமா 4mm பயன்படுத்துகிறமான்றது நாங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எடை எங்கள்கிட்ட எடுக்கிறீங்களோ மற்ற இடத்துல எடுக்கிறீங்களோ எங்கே எடுத்தாலும் எடையின் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றதான் இந்த வீடியோவில் முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிற விஷயம். நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரெய்லர் எல்லாமே கிலோவின் அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு 1800 கிலோவில் ஒரு ட்ரெய்லர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய விலை வந்துன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் 1 கிலோக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் எங்களோட ட்ரெய்லரோட விலை. நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு ட்ரெய்லர் கொடுக்குறோம் அப்படின்ற போது நீங்கள் வந்து அதில் தரம் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்றது சில பேர் சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ட்ரெய்லர் தான் பின்னாடி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி எப்படி வந்து பெரிய டிராக்டரோட வியாபாரம் அதிகமாகிட்டு இருக்கோ அதேமாதிரி மினி டிராக்டரோட வியாபாரமும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான ட்ரெய்லர்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். வணக்கம். இப்போ நீங்கள் இருக்கிற கொங்கநாடு டிராக்டர்ஸ் மற்றும் ட்ரெய்லர் நிறுவனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக எடுத்து உங்களோட சொந்த நிலத்துக்கு ஓட்டிட்டு பக்கத்தில் வாடகை கோட்டுறதுக்காக நீங்கள் நிறைய பேர் டிராக்டர் எடுத்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 32,000 டிராக்டர் விற்கிது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 500 to 1,000 டிராக்டர் ஒரு வருஷத்துக்கு விற்றுட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டியான ஒரு நிலையில் டிராக்டர் முன்னாடி காலத்தில் பார்க்கும்போது ஒரு 9 கலப்பையும் ஒரு ஒட்டோமேட்டரையும் வச்சு 1000 மணி நேரம் ஓட்டிகிட்டு இருந்த காலம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 கலப்பை வச்சு 1000 மணி நேரம் ஓட்டுறது ரொம்ப போட்டியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது டிராக்டருக்கு நிறைய உபகரணங்கள் டிராக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது தான், அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்கும்போது தான் இந்த டிராக்டரை வெற்றிகரமாக நீங்கள் ஒரு 1000 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கும் லாபகரமாக இருக்கும், நீங்களும் அந்த டிராக்டர் தொழிலேருந்து அந்த லோனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த உங்களோட டிராக்டரை 1000 மணி நேரம் எப்படி ஓட்டுறன்றதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எங்களோட கம்பெனியில் புது இயந்திரத்தையெல்லாம் விவசாயத்தில் நுழைச்சிட்ருக்குறோம். அதில் ஒரு சில கருவிகளை பற்றி இந்த வீடியோவில் அடுத்த பகுதியில் பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் மல்ச்சர், டிராக்டரில் வந்து லெவலர்ஸ், டோசஸ், ப்ளஸ் வந்து டிராக்டர் ட்ரெய்லர்ஸ், டிராக்டர் தேவையான அத்தனை கலப்பைகளும் நிறைய புதுபுதுவான இயந்திரத்தை நாங்கள் வந்து எங்களோட நிறுவனத்தில் அறிமுகப்படுத்திகிட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்ற பார்க்கும்போது டிராக்டர் ட்ரெய்லர்ஸ். டிராக்டர் ட்ரெய்லர்ஸ்ன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளை நம்பிட்டுருக்குறோம். டிராக்டர் ட்ரெய்லர்ஸையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு லாபகரமாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய ஏரியாவில் வந்து மண் வந்து ஏரியில் இருக்கிற கழிவு மண்ணெல்லாம் எடுத்து நம்ம வந்து அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம டிராக்டர் ட்ரெய்லரை நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். இப்போது டிராக்டர் ட்ரெய்லர் நீங்கள் எடுக்கலான்னு போகும்போது டிராக்டர் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 1.5 லட்சம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 2.5 லட்சம் சொல்லுவாங்க. எந்த டிராக்டர் ட்ரெய்லர் தரமானது, எப்படி ஒரு டிராக்டர் ட்ரெய்லரை தரத்தை புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலையில் உங்களை இருக்கக்கூடாது அப்படின்றக்காக ஒரு தெளிவான ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்றக்காக நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரெய்லர் எல்லாமே கிலோவின் அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்குறோம். உதாரணத்துக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு 1800 கிலோவில் ஒரு ட்ரெய்லர் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய விலை வந்துன்னா 1500 கிலோவுக்கு 1.5 லட்சம் ரூபா வாங்குவோம். அதே 1750 கிலோன்னா 1.75 லட்சம் ரூபா வாங்கிக்குவோம். சிம்பிளாக சொல்லப்போனால் 1 கிலோக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் எங்களோட ட்ரெய்லரோட விலை. இது இந்த அடிப்படையில் போகும்போது நீங்களும் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கும் ஒரு நியாயமான ரேட் கிடைக்கிறதுனால இந்த டிராக்டர் தொழிலில் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருள்லையும் வந்து காம்படிட்டிவாக, அதாவது வந்து கம்மி விலையில் வாங்கி தரமான பொருள் வாங்கினா தான் இன்றைக்கி வந்து இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஓட்டி சம்பாதிக்கிறது ஒன்று, இன்னொன்று வாங்குகிற பொருள் எல்லாம் மூலதன பொருள் எல்லாமே எவ்வளோ மிச்சப்படுத்த முடியுன்றத மிச்சப்படுத்தினா மட்டும்தான் இந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு ட்ரெய்லர் கொடுக்குறோம் அப்படின்ற போது நீங்கள் வந்து அதில் தரம் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்றது சில பேர் சொல்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ட்ரெய்லர் தான் பின்னாடி பார்த்துட்ருக்குறோம். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையில் தரத்தையும் குறைக்காமல் நாங்கள் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறோன்றத இந்த ட்ரெய்லரில் பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஷீட்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வெல்டிங் பார்த்துருப்பீங்க, இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும், டாட் டாட்டாக அங்கங்கே இல்லாமல் கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இந்த வெல்டிங் வந்து இப்போ இது ஃபினிஷ் பண்ணாத ட்ரெய்லர் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா இந்த வெல்டிங் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்க்க முடியும்.
இது ஃபினிஷ் பண்ணிட்டா இதில் பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெல்டிங் குவாலிட்டி இருக்குன்றதை செக் பண்ண முடியாதுன்றனால தான் இந்த ஹாஃப் ஸ்டேஜில் இருக்கிற ட்ரைலரும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஷீட்ஸ் எல்லாமே சிங்கிள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், வெல்டிங் எல்லாமே ஃபுல் வெல்டிங். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸை கார்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கார்ட் கொடுத்துருக்குறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து 90mm ஆக்சலை இங்கே வந்து சேனல் கொடுக்காமல் 90mm ஆக்சலை கடைஞ்சே போட்டிருக்குறோம். இதில் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் இதுவும் பண்ணுறோம். சேனல் இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் சேனல் கொடுத்து பண்ணுறோம். இதே வந்து சேலம் நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் பண்ணியும் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெல்டிங் குவாலிட்டி எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க அப்படி பின்னாடி போகலாம். இப்போ இந்த ட்ரெய்லர் வந்து ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். 10x6 ஒரே சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். 10x6 அகலத்துக்கு சிங்கிள் ஷீட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்டு வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற சிங்கிள் ஷீட்டில் 3mmலேருந்து 6mm வரைக்கும் பயன்படுத்துகிறோம். 3mm பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். 6mm அதிகபட்சம் வரைக்கும் பயன்படுத்தலாம். 6mm பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அது டிராக்டரோட ட்ரெய்லரோட வெயிட் வந்து கூடி வரும். இப்போ உங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நெல் இந்த மாதிரி லைட் வெயிட் லோடு தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு 3mm போட்டால் போதும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜேசிபி லோடெலாம் வந்து பெரிய கல் எல்லாம் எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது நம்ம 6mm வரைக்கும் போய்க்கலாம். சில இடத்துல வந்து நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நாங்கள் 3mm பயன்படுத்துகிறோமா 4mm பயன்படுத்துகிறோமான்றது நாங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எடை எங்கிட்ட எடுக்கிறீங்களோ மற்ற இடத்துல எடுக்கிறீங்களோ எங்கே எடுத்தாலும் எடையின் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றதான் இந்த வீடியோவில் முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிற விஷயம். அது இல்லாமல் இந்த பேஸ் பிளேட்டுக்கும் இந்த சைட் பிளேட்டுக்கும் கார்னரில் இப்படி ஒரு பீஸ் வச்சு வெல்டு கொடுத்துருவோம். இது கொடுக்குறனால என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டெபிலிட்டியும் கூடுது. ப்ளஸ் இந்த கார்னரில் அரிக்கிறதும் உங்கள் ட்ரெய்லர் இல்லாதனால இந்த ட்ரெய்லரோட லைஃபும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிராக்டர் ட்ரெய்லரோட சேஸ்டோட பின் அடிப்பகுதி தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சேனல் ஃபுல்லாகவே ISI சேனல் தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெல்டிங்லாம் ஃபுல் வெல்டிங் தான் இருக்கும். இதேமாதிரி வந்து சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாரி சேஸஸ் கட் பண்ணி போட்டு கொடுக்குறதுனால நாங்கள் போட்டு கொடுக்குறதுக்கு ரெடி. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இதில் வெல்டிங் குவாலிட்டி ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாமே ISI மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அடியில் சேனல்ஸ் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 21 வரைக்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரெய்லரில் வந்தீங்கன்னா 19 சேனல் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சராசரியாக ஒரு 19 சேனல் கொடுப்போம். இதில் 16லேருந்து 21 சேனல் வரைக்கும் உங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குற ரெடி. இன்றைக்கி எப்படி வந்து பெரிய டிராக்டரோட வியாபாரம் அதிகமாகிட்டு இருக்கோ அதேமாதிரி மினி டிராக்டரோட வியாபாரமும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு தேவையான ட்ரெய்லர்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுக்கான ட்ரெய்லர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரெய்லரும் நாங்கள் எடையின் அடிப்படையே கொடுத்துட்ருக்குறோம். இதோட எடையின் அடிப்படையில் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த 100 ரூபாயிலிருந்து கொஞ்சம் அதிகபட்சம் இருக்கும். அது நீங்கள் இப்போ போடுற குவாலிட்டியை பொறுத்திருக்கு. இது வந்து மினி டிராக்டருக்கான ட்ரெய்லர், அந்த டிசைன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயும் கம்ப்ளீட்டாக எல்லாமே ISI சேனல் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஷீட்ஸும் எல்லாமே ISI முத்திரை உள்ள ஷீட்ஸ் தான் இதில் பயன்படுத்துகிறோம். இப்போது எங்களோட நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெய்லரை எப்படி முடிவு பண்ணணும் அதோடய தரத்தை எப்படி செக் பண்ணணுன்றதை தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது என்னென்னா எங்கள்கிட்ட ட்ரெய்லர் எடுங்கிறத நாங்கள் சொல்லவில்ல. இதில் என்னென்னா நீங்கள் எங்கே போய் ட்ரெய்லர் எடுத்தீங்கனாலும் அதை வந்து எடையின் அடிப்படையில் எடுக்கும்போது தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் ட்ரெய்லரை முடித்ததுக்கப்புறம் அதில் 3mm ஷீட்டில் போட்டிருக்கா 4mm பிளாட்ஃபார்ம் ஷீட்டில் போட்டிருக்கதான்றது கண்டுபிடிக்கிறது எங்களை மாதிரி எக்ஸ்போர்ட்ஸுக்கே சிரமமான வேலை. அதனால் வந்து நீங்கள் எடையின் அடிப்படையில் எடுக்கும்போது இது ஈஸியாக தரமான ட்ரெய்லராக தரம் இல்லாத ட்ரெய்லரான்றது நீங்கள் ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட நிறுவனத்தில் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டயரை மட்டும் விட்டுட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே என்ன எடையில் வருதோ எடைக்கு வந்து கிலோ 100 ரூபாய்க்கு நாங்கள் ட்ரெய்லர் கொடுத்துட்ருக்குறோம். எல்லா மாவட்டத்துக்கும் எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். நீங்கள் ஆல் மோட் பேமெண்ட்டில் எங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் செலுத்திக்கலாம், கேஷாகவும் கொடுக்கலாம், நெஃப்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி பில் தான் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா பில்லோடு தான் உங்களுக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி செஞ்சு தருவோம். நீங்கள் வந்து ஆர்டரை கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரெய்லர் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் கொடுத்த ஆர்டரில் டைம்லேருந்து எங்களுக்கு 4 டேஸ் டைமில் உங்களோட லொக்கேஷனுக்கே எங்களோட டெலிவரி டீம் அங்கேயே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்களோட தேவையை புரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு கொட்டேஷன் போட்டு கொடுப்போம். என்ன மெட்டீரியலில் போடலாம், பிளாட்ஃபார்ம் என்ன போடலாம், சைடில் என்ன போடலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா 4 நாளில் உங்களோட இடத்துக்கு நாங்கள் எந்த மாவட்டமாக இருந்தால் டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எங்கிட்ட இருக்குது.
விவசாயிகளுக்கு திரும்ப சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து டிராக்டரை ஓட்டி சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சப்படுத்துறதுன்றதை மிச்சப்படுத்தினா மட்டும்தான் இந்த விவசாய தொழிலில் நம்ம வந்து வெற்றிகரமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் டிராக்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு இம்ப்ளிமெண்ட்ஸை வச்சு நீங்கள் டிராக்டரை வெற்றிகரமாக ஓட்டுறது ரொம்ப சிரமமான சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் வந்து நிறைய கருவிகள், புதுமையான கருவிகளை எங்களோட நிறுவனத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறோம். வாங்க எங்கள் நிறுவனத்துக்கு வாங்க. எங்களோட நிறுவனத்தின் கிளைகள் பார்த்திங்கன்னா நாமக்கல், கரூர், திருப்பூர், திண்டுக்கல் நாலு மாவட்டத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். விவசாயத்தை தேவையான அத்தனை மிஷினரியும் பண்ணிகிட்ருக்கிறோம். எல்லாமே தரத்தின் அடிப்படையில், எடையின் அடிப்படையில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எங்களோட நிறுவனத்தில் வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய புது புது கருவிகளை அதை அறிமுகப்படுத்திருக்கிறோம். எங்களோட நிறுவனத்தில் உங்களை சந்திக்கிற நான் ரெடியாக இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நாங்கள் உங்களுக்கு அதை வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக மற்ற விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு ஒன் டு ஒன்ல டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.